ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது எடிட்டிங் டைமில். நான் அவங்க முத்துகிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு லிரிக்ஸ் அனிமேஷன் வந்து பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா பவர் டைரக்டில் வந்து வீடியோஸ் வந்து போடலான்ருக்கேன். ஸோ பவர் டைரக்டில் போடலாமா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ பிக்சல் லேப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட பிக்சல் லேப் இல்லை அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்படி டவுன்லோட் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த சைஸையும் வந்து மாற்ற தேவையில்லை. இந்த நியூ டெக்ஸ்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட் ஒரு வாட்டிக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சைஸை மாற்றக்கூடாது, அதுதான் அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இதில் இருக்க டிஃபால்ட் சைஸ்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி வச்சிருக்க லிரிக்ஸ் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டாக உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறேன், இளங்காத்து வீசுது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து டன் கொடுத்தலாம். ஸோ எனக்கு வந்து அடுத்து வந்து ஸ்பேஸ் வந்து தேவையில்லாதனால நான் வந்து டன் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்பேஸை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தானே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களோட வந்து இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வலை மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே பாருங்கள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், அதாவது கிரிட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நவுத்துங்க. அந்த ரெண்டு கோடும் நடுவில் வந்து ரெட் கலரில் மாறுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு இதோட ஃபாண்ட்டு வந்து மாற்றிக்கலாம், ஏ ஆப்ஷனுக்கு போங்க. இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஃபாண்ட்டு லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபாண்ட்டை பார்த்தாலே செம்மையாக இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிங்க. சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும், அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்குல்ல. ஸோ அது வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இந்த லேஅவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜை நீங்கள் எங்கே வேணாலும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜுங்கிறத கொடுத்துட்டு சேவ் டு கேலரி அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா லிரிக்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா லிரிக்ஸும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதை போய்ட்டு நம்ம கைன் மாஸ்டரில் எப்படி அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதனால் இப்போ கைன் மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களோட கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன் மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும். இந்த நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த இன்ஸ்டாகிராம் சைஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி அதில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுன்னு பார்த்திங்க அப்படின்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மீடியா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த பேக்ரவுண்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர் பேக்ரவுண்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு 10 செகண்டுக்கு அதை ட்ராக் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணலாம், அதாவது அந்த டாப் வியூவில் அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் இருக்குல்ல. ஸோ அதை வந்து ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். ஸோ நான் இந்த அதாவது நான் இந்த இதோட லிங்க் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், இந்த வீடியோட லிங்க்கு. இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் வந்து ஆஃபில் இருக்கும், நீங்கள் வந்து ஃபுல்லுன்னு கொடுத்து வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்படி கீழே வந்து லைட்டாக வந்து இழுத்து விட்ருங்க. ஸோ நமக்கு இது வரைக்கும் தான் தேவை, அதனால் ஸ்பிளிட் ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வந்துட்டு இந்த கட் ஆப்ஷனுக்கு போயிட்டு இங்கிட்ட வந்து வெட்டி விட்டுடலாம். ஸோ நமக்கு தேவையான பகுதி மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் 15 செகண்டு மாறிடுச்சுல. ஸோ அதனால் 10 செகண்டு தான் ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து 10 செகண்டுக்கு வந்து வச்சுக்கிட்டோம். ஸோ இதில் எப்படி லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேயரை கிளிக் பண்ணி இமேஜ் அதாவது மீடியாவுக்கு வந்து போங்க. ஸோ நீங்கள் பிக்சல் லேப்பில் எடிட் பண்ண அந்த இமேஜஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எதுக்கு நான் அந்த சைஸ் மாறாமல் எடிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறது இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் அப்படின்னு கட் ஆப்ஷன் எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி வைக்கான் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் சைஸ் வந்து கொடுங்க. ஸோ கரெக்டாக வந்து ஃபுல்லாக வரும். ஸோ இன் அனிமேஷன் போங்க. இன் அனிமேஷனில் ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மாற்றிட்டோம். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டினேன்னா வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து வெறுமனே அது அனிமேஷன் இல்லாமல் வெறும் இது தான் வரும். ஸோ எப்படி நம்ம வந்து அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இன் அனிமேஷன் வந்து போங்க. இன் அனிமேஷன் போய்கிட்டு
கீழே வந்தீங்க அப்படின்னா பாப்பப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து பாப்பப் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சாங் ஆட் பண்ணிக்கோங்க, சாங் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக வந்து புரியும். அதனால் அந்த ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோல்டர்ஸுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா ஆடியோவில் டவுன்லோடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து டைம் லைனில் வந்து ஆட் ஆகிடும். ப்ளே ஐக்கான் கொடுத்தோம்னா இங்கே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து டைம் லைனில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இளங்காத்து வீசுது, அது இது வரைக்கும் தான் வருது. ஸோ முடிகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் அதே மாதிரி மேலே வந்த மாதிரி கீழே இறங்கிச்சுன்னா சூப்பராகும். அதனால் அந்த அவுட் அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்னாப் டவுனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்னாப் டவுனை கிளிக் பண்ணுவேன்னு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் சும்மா. ஸோ பார்த்துருப்பீங்க, ஸோ கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டாக உள்ள லிரிக்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டு டிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அடுத்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். மீடியா போய்கிட்டு நீங்கள் எடிட் பண்ண லிரிக்ஸ் வந்து பிக்சல் ஆப்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஆன் ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துருங்க. இன் அனிமேஷனில் பாப்பப், ஸோ அவுட் அனிமேஷனில் ஸ்னாப் டவுன், ஓகேவா? கரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி இதை வந்து கடைசியாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டு லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்கிட்டு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லித்தரனால தான் சும்மா கடமைக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துருங்க. இன் அனிமேஷனில் பாப்பப் வந்து கொடுத்துருங்க. ஸோ அவுட் அனிமேஷனில் ஸ்னாப் டவுனுங்கிறத வந்து கொடுத்துட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது வந்து ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, சூப்பராகவே வந்து ப்ளே ஆகிருக்கும். ஸோ இதில் எப்படி ஒரு பறவைங்கள்லாம் பறக்கிற மாதிரி அந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு வந்து போங்க. மீடியாவுக்கு போய்கிட்டு ஸோ நான் இந்த இமேஜோட டவுன்லோட் லிங்கும் கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படி வந்து இழுத்துக்கோங்க. இப்படி இழுத்துக்கிட்டு அதாவது இப்படி வந்து திருப்பிக்கோங்க, ஏன்னா இங்கிட்டு பார்த்தா அது டைரக்ஷன் மாதிரி தான் இருக்கணும். ஆனால் இப்படி திருப்பிக்கிட்டு ஃபுல் சைஸ் வந்து வைங்க. ஃபுல் சைஸ் வச்சுட்டு இதை வந்து கீழே கொண்டு வந்து வச்சுருங்க. ஏன்டா கீழே கொண்டு வந்து வைக்கிற அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ காரணம் இருக்குது, இதை வந்து கீழே வந்து வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இந்த டெலிட் ஆப்ஷன் கீ மேலே பார்த்தீங்கன்னா கீ ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கடைசியாக வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் ஐக்கான வந்து கொடுங்க. ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு இந்த பறவைகளோட இமேஜை மேலே தூக்கிடுங்க. அதாவது நம்ம என்ன அனிமேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக உள்ள கீ ஃப்ரேம்லேருந்து கடைசியாக வரைக்கும் உள்ள கீ ஃப்ரேமில் இந்த பறவைகள் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லுக் வந்து தெரியும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, அந்த பறவைகளோட இமேஜ் வந்து கீழேருந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பறவைகள் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.